வணக்கம், இது நம்ம விடுதிரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறது அராபிக் படம் தி ரஷன். டெல் அவ்யூ ஆன் ஃபயர். இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆச்சு. கைஷ் நஷீப், யானிவ் பிட்டன், லுப்னா அசாபால் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு சாமே ஜோயாபி. இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனோட ஹிஸ்ட்ரியை லைட்டாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இஸ்ரேல் மக்கள் ஹிப்ரூ லாங்குவேஜ் பேசுவாங்க, பாலஸ்தீன் மக்கள் அராபிக் லாங்குவேஜ் பேசுவாங்க. ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பல வருடங்களாக போர் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் இஸ்ரேல் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. பாலஸ்தீனோட பல இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் அந்த நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த நாட்டை சேர்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ரெண்டு நாட்டோட பார்டர்லையும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே அவங்கவுங்களோட பாஸ்போர்ட்டை காமிச்சு வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிறவங்க அந்த நாட்டுக்குள்ளே போய்க்கலாம், அங்கே இருக்கிறவங்க இந்த நாட்டுக்குள்ளே வந்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் அந்த படமே. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் ரெண்டு மக்களுக்கும் பிரபலமான ஒரு டிவி ட்ராமா தான் டெல் அவிவ் ஆன் ஃபயர். வாருக்கு முன்னாடி பாலஸ்தீனோட ஒரு உமன் ஸ்பை ஏஜென்ட்டு இஸ்ரேல் ஜென்ரலை லவ் பண்ணி அவங்க மூலமாக ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதான் இந்த ட்ராமாவோட கான்செப்ட். அந்த ட்ராமாவோட லோ லெவல் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டும் ஹிப்ரூ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டருமான நம்ம ஹீரோவுக்கு எதிர்பாராத விதமாக அந்த ட்ராமாவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ரைட்டிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாத ஹீரோ மற்றவங்களோட உதவியோட ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற ட்ராமாவை இன்னும் எப்படி பிரபலப்படுத்துகிறாரு, அதனால் அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை அவர் எப்படி பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ரீசன்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரீசன், நான் சொன்ன கதையை கேட்டோன்னா படம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும் போல். கிட்டத்தட்ட தமிழில் வந்த ரோஜா, ஹிந்தியில் வந்த ராஜி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. ஏன்னா ரெண்டு நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய படங்கள்னாலே ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் கையாண்டுருக்காங்க. ஒன்றரை மணி நேரம் படம் எப்படி போகுதுனே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவும் செம்ம என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. அடுத்து ஸ்க்ரீன் பிளே, பிரில்லியண்டான ஒர்க்கு. படம் முழுக்க ஒன்று ட்ராமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ட்ராமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ட்ராமாவோட ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய ஆளுகளாம் அதிமேதாவிலாம் கிடையாது. அங்கே உள்ள சீனியர் ரைட்டர் கூட நான் இந்த சீனை அந்த படத்துலேருந்து எடுத்தேன், அந்த சீனை இந்த படத்துலேருந்து எடுத்தேன்னு சொல்லக்கூடியவர். அதில் நம்ம ஹீரோக்கு ரைட்டிங்கை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்தில் ஹீரோ ட்ராமா பார்க்குற ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஜென்ரலோட கேரக்டர் நீங்கள் தப்பாக காமிக்கிறீங்கன்னு சொல்கிற ஒரு கமாண்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனால் போக போக அந்த ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகி அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது மூலமாக அவருக்கு ரைட்டிங்கும் கிளிக் ஆயிருது, அவரோட பர்சனல் லைஃபும் கிளிக் ஆயிருது. அடுத்து கேரக்டரைசேஷன். யூஸ்வலாக படங்களில் ஹீரோ வில்லனுக்கு இடையில ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோக்கும் அந்த கமாண்டருக்கும் இடையில ஒரு காமிக்கலான கேட் அண்ட் மவுஸ் கேமாக இருக்குது. அந்த கமாண்டர் ஹீரோ கிட்ட நான் சொல்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கணும், அப்படி இல்லைனா நான் அவனை பார்க்குற விதத்தில் பார்த்துக்கிறேன்னு மிரட்டுறாப்பில். இப்போ ஹீரோனால சிங்கிள் ஹேண்டடாக அந்த டிசிஷனை எடுக்க முடியாது. அவரோட ரைட்டிங் மூலமாக அந்த கமாண்டரையும் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களோட டீமையும் கன்வின்ஸ் பண்ணணும், ஆடியன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டாக இருக்கும் கிளைமேக்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சினிமாவில் டேரக்டராகவோ இல்லை ரைட்டராகவோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கதை எழுதணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான படம். இந்த படம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஹைஃபா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சியாட்டல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இஸ்ரேலி அகாடமிக் அவார்ட்ஸ்லையும் பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கேட்டகரியில் 5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். தயவுசெய்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களை சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.